இங்க ஒரு குதிரை ஓடி ஜெயிக்கணும், இல்ல கண்டிப்பா ஜெயிக்குங்கிற குதிரை ஓடாம இருக்கணும். ஃபேன்ஸை மட்டும் வச்சு அரசியல ஜெயிச்சிட முடியாது, அது ரஜினி சார்க்கே தெரியும். ஜெயலலிதா மேடம் இருந்த வரைக்கும் அவங்க யாரையும் பேச விடல. யார் எதிரி ரஜினிக்கு? யார் எதிரி? தீபாமா மாதவன்லாம் வரும்பொழுது ரஜினிகாந்த் வர்றதை யாருமே தடுக்கவே முடியாது. நாம கடைக்கு போய் ஏதாவது சரவணா சோசு ரத்தன சோசு போய் காசு கொடுத்து குக்கரை வாங்குவோம். இதான் முதல் முறையா குக்கர் நம்மள காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் நான் நினைக்கிறேன். இப்ப இருக்க சூழ்நிலையில எனக்கு காங்கிரஸை பார்த்தாலே பிஜேபியோட பேக்டோர் மாதிரி தான் தெரியுது. மக்களுக்கு என்ன செய்ய போறார், ரசிகர்களுக்கு செஞ்சது சொன்னது இருக்கட்டும், பொதுமக்களுக்கு என்ன சொல்ல போறார், என்ன செய்ய போறார்? வணக்கம். சமூகத்தில் கவனிக்கப்படாத பிரச்சனைகளையும் பல தகவல்களையும் தி ரூஸ்டர் நியூஸ் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு சந்திக்கின்ற நபர், இவர் பேச்சில ஒரு உண்மை இருக்கும், இவர் பேச்சில ஒரு யதார்த்தம் இருக்கும், இவர் வார்த்தையில ஆணித்தரமான ஒரு உண்மை இருக்கும். அவரை தான் சந்திக்க போறோம். எல்லோருக்கும் தெரிந்த ராஜமோகன் சாரை தான் சந்திக்க போறோம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரூஸ்டர் நியூஸோடைய நிறைய வீடியோக்களை நான் பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய வீடியோக்கள் ஆர்கே நகர் பற்றி, அந்த குப்பத்து மக்களோடைய கஷ்டங்களை பற்றி, தண்ணி பிரச்சனையை பற்றி, எம்எல்ஏ எம்எல்ஏ எம்பியோடைய சேலரிலாம் எவ்வளோங்கிறத பற்றியெல்லாம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரோஸ்டர் நியூஸில் ராஜ்மோகன் வர்றது எனக்கு மகிழ்ச்சி. அதாவது சார் வந்து பெருந்தன்மையாக வந்து சொல்கிறாரு, பட் ஆனால் சார் கையை தொட்ட அளவுக்கு, அதாவது சார் வந்து சமூக அவலங்களை பேசின அளவுக்கு நாங்கள் கொஞ்சமாக தான் பேசியிருக்கோம். ஆனால் சார் வந்து நிறைய பேசியிருக்காரு. அவரை சந்திக்க ஏன் இங்கே நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு 5 கேள்வியை கேட்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சார் கேட்கலாங்களா? எத்தனை வேணால் கேட்கலாம், கேளுங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா சமூக அவலங்களை பற்றி பேசுகிறதும், நான் அரசியலுக்கு வரேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதும், விஷால் முதல் ரஜினி வரை அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உங்கள் சமூக பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அது இப்படி சொல்லலாம், ஜெயலலிதா மேடம் இருந்த வரைக்கும் அவங்க யாரையும் பேச விடலை, அல்லது பேசுனவங்களை வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியல. தேவையில்லாத உரம்லாம் வேண்டாம்ப்பா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவைப்படுற இயற்கை விவசாயமே போதும்னு நம்மாழ்வார் 80களிலிருந்தே கத்தி பேசுனா அது யாருக்குமே தெரியல. செல்ஃபோன் ஆடம்பரம், தண்ணீர் அத்தியாவசியம்னு இளைய தளபதி வந்து சொன்னதாக எல்லாருக்கும் தெரியுது. ரொம்ப நாளாக சிஸ்டம் சரியில்லைன்னு சகாயம் சார் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது அது ஒரு நியூஸாக மாறுது. இப்படி அன்னைக்கு அப்பத்துலேருந்தே நிறைய பேர் அரசாங்கத்துக்கு எதிராக, அநியாயத்துக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துருக்குறாங்க. எண்ணூரில் அந்த கழிமுகத்தையெல்லாம் காப்பாற்றலைன்னா சென்னை மூழ்கிடும் அப்படின்னு நித்யானந்த் ஜெயராம் ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி கமலஹாசன் வந்து ட்விட்டரில் கம்பு சுத்துறா தான் மக்களுக்கு தெரியுது. சரி, எனக்கு என்ன மகிழ்ச்சினா இப்போவாது வந்து பேசுகிறாங்களே, அதனால் வரட்டும், எல்லோரும் வரட்டும், வந்து பேசட்டும்னு நினைக்கிறேன் நான். சரி ஓகே. ரஜினியோட வருகை எந்த அளவுக்கு இப்போ நிறைய கட்சி தரப்பில் வாழ்த்துகளும் வருது, இன்னும் சொல்லப்போனால் மக்களிடையே எதிர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 60-70 விழுக்காடு எதிர்ப்பு தான் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? ரஜினி ரசிகர்களுக்கு நான் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். சின்ன வயசுலேருந்து சூப்பர் ஸ்டார் படங்களை பார்த்து நானும் ஒரு பெரிய ரஜினிகாந்தோடைய ரசிகர். ஆனால் அரசியல் என்பது சினிமா என்பதும் வேறு. அவர் ஸ்டைலில் நான் அதை சொல்லணுன்னா, அவர் டைலாக்லேயே சொல்லணுன்னா, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்வேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உன் எதிரி யார் என்று சொல், நீ யார் என்று சொல்வேன்னு தலைவரை சொல்வார். அது மாதிரி யார் எதிரி, ரஜினிக்கு யார் எதிரி, அல்லது இந்த சிஸ்டத்துக்கு யார் எதிரின்னு அவர் சொன்னார்னா இன்னும் தெளிவாக, இன்னும் வேகமாக செயல்பட முடியும். மற்றபடி இது ஜனநாயகம், யார் வேணால் வரலாம். தீபாமா மாதவன்லாம் வரும்பொழுது ரஜினிகாந்த் வர்றதை யாருமே தடுக்கவே முடியாது. அவர் ஒருவர் கண்டிப்பாக வந்துட்டார், அவர் இன்னும் எதிரியை தீர்மானிக்கிட்டோம் கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் தீபா அந்த ஃபேமிலியை பற்றி சொன்னீங்க, அப்போ இந்த கேள்வி கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்கணும். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஆர்கே நகர் தொகுதியில் பெரிய வாக்கில் வந்து ஜெயித்தார். இப்போ வந்து ஜெயலலிதா இருந்ததுக்கு முன்னாடி, இருக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது மறைவுக்கு முன்னாடி, அவங்களும் சசிகலாவும் ஒரு தோழியாக இருந்தாங்க. தினகரனை எல்லா பதவியிலிருந்து தள்ளி வச்சாங்க. இப்போ இறந்ததுக்கு அப்புறம் சசிகலா அவங்கள கூட இணைச்சி கூட்டணியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதனால தான் ஓபிஎஸ் சிபிஎஸ் வெளியே போனாங்க அப்படின்னு சில தரப்பில் சொல்கிறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அது முதலங்க, அது ஒரு பெரிய நாடகம், அரசியலுங்கிறதே ஒரு பெரிய நாடகம். தமிழ்நாட்டில் அந்த நாடகம் வந்து கடந்த ஒரு வருஷமாக நிறைய ட்விஸ்ட்டுகளோடு போயிட்டுருக்கு. என்ன, இத்தனை வருஷமாக நாம் கடைக்கு போய் ஏதாவது சரவணா சோசு ரத்தன சோசு போய் காசு கொடுத்து குக்கரை வாங்குவோம். இதான் முதல் முறையாக குக்கர் நம்மளை காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு பெரிய வெற்றி பெற்று அவங்க வந்து சட்டசபைக்கு போய் அவர் வந்து இனிமேல் தான் அவருடைய கன்னி பேச்சை பேச போகிறாரு. பேசி மக்களுக்கான ஒரு தலைவராக அவர் அடிமட்டத்திலிருந்து தொடர்ந்து வரான்னா நல்ல விஷயந்தான். இத்தனை வருடங்களாக கேமராவால் பதிவு செய்யப்படாத இடங்கள்லாம் இன்றைக்கி ஆர்கே நகரை திரும்பி பார்த்துருக்கு. தேசிய அளவில் ஒரு பெரிய கட்சிக்கு எதிராக அவர் இறங்கி செயல்பட்டுருக்கிறாரு.
அவர் தொடர்ந்து எப்படி பண்ண போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. அதே சமயம் அது இவ்வளோ பெரிய போராட்டமும் தங்களுடைய ஃபேமிலியை பாதுகாத்துக்க அல்லது தங்களுடைய குடும்ப சொத்தை பாதுகாத்துக்கன்னா அது ஒரு தவறான விஷயம். அது அது மற்றும் ஒரு நாடகத்தின் ஒரு சீனாக இருக்கும். அது நாடகமாக இல்லையாங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஒரு தெளிவான பதில் சார். இப்போ வந்து இன்னொரு கேள்வி சார், பிரியங்கா சோப்ரா ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்னாங்க, அதாவது என்னென்னா பெண்களுக்கு மட்டும் சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே. இப்போது இங்கே சினிமாவில் வந்து ஆண்களுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆண்களுக்கும் ஆண்களுக்கே அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தமிழில் எடுக்க போகிற சினிமாக்கும் ஆண்களே ஆண்களை நாடும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க உங்கள் சமூக பார்வையில்? நான் நினைக்கிறேன் நண்பர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அது எதுவாக இருந்தாலுமே தவறு தாங்க. நாமளே ஜாலியாக படம் எடுக்கலாம். அதை வந்து யூடியூப், ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வந்துருச்சு. இதுக்கு வாங்க இங்கே எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அதனால் உங்களையுமே சொல்கிறேன். எனக்கு இல்லை சார், தெரிஞ்ச நண்பருக்கு ஒருத்தருக்கு அந்த மாதிரி சம்பவம் நடந்தது, அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அதுதான் நான் தவிர அந்த நண்பரை நம்ம சோஷியல் மீடியாவுக்கு வர சொல்லுங்கள். இங்கே நோ அட்ஜஸ்ட்மெண்ட், நோ காம்ப்ரமைஸ், உங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம். இப்போ அடுத்த கேள்வி சார், நீங்கள் வந்து நிறைய சமூக அவலங்களை பற்றி பதிவு போட்டிருக்கீங்க. அதில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை பற்றி போட்டிருந்தீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து தரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதாகவும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து பெட்டராக இருக்கிறதாகவும் அப்படின்னு நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன காரணம், எதனால் அப்படி போட்டீங்க? நாம் அப்படி போடலை. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர்ஸ் தரமாக இருக்காங்க, ஆனால் ஹாஸ்பிட்டல் தரமாக இல்லை. அதான் உண்மை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸுடைய ஃபெசிலிட்டி தரமாக இருக்குது. ஏன் இப்போ வெளிநாடுகளில் ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா 6-7 நிமிஷத்துக்குள்ளே அவரை காப்பாற்ற முடியும். இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு சந்துக்குள்ளே நுழைஞ்சி வர்றது அவ்வளோ கஷ்டம். நான் பல ஸ்பாட்டில் இருந்து அடிப்பட்டவங்க பக்கத்தில் நின்றுன்னு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆம்புலன்ஸுக்கு. அவங்க உடனே வந்துடுவாங்க, முன்னே விட ஸ்பீடாக வந்துடுவாங்க. வந்த உடனே அவரை உள்ளே எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ கேள்வி கேட்பாங்க. நானே சொல்வேன், வந்த ஒரு ஸ்டாஃப் நர்ஸ்கிட்ட சொன்னேன், அம்மா அடிப்பட்ட ரத்த வெள்ளத்தில் இருக்கிற அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்துகிட்ருக்கீங்க, தூக்கி போட்டு போங்க. இதே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸில் தான் ஒன்று எடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு அது சொல்லிச்சானே, உங்களுக்கு பிரச்சனை தெரியாது, கூட்டு போய் வச்ச பிறகு நான் என் விருப்பம் இல்லாமல் கொண்டு வந்துட்டாங்கம்மா, தண்ணி அடிச்சுட்டு வந்துடும், அதனால தான் பேசி. இப்படி இப்படியே தான் இருக்குது. எல்லாத்துக்குமே பயம், ஐயோ நம்மளே ஏதாவது சொல்லுவாங்களோ. அடிப்பட்டவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் போலீஸ் வந்து நம்மளை தான் கேள்வி அதிகமாக கேட்கும், என்னமோ நாம் அவனை அடித்து கீழே தள்ளின மாதிரி. யாராவது ரோட்டில் விழுந்து கிடந்தால் போய் ஹெல்ப் பண்ணோம்னா உனக்கு எதுக்கு வம்பு, நீ எதுக்கு அந்த பக்கமாக போனேன், நீயே இடிச்சு தள்ளி, இப்படி இப்படி கேள்வி கேட்பாங்க. யாரை பார்த்தா நமக்கு பாதுகாப்பு உணர்வு வருமா, அவங்கள பார்த்தா பயம் வருது. யார்கிட்ட போனால் நம்ம காப்பாற்றப்படுவோம் நம்புவோமா, அங்கே போனால் தான் நிறைய பிரச்சனையும் வருது. எத்தனையோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் மோசமான டாக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சிறந்த டாக்டர் இருக்கிறாங்க. இங்கே கேள்வி சிறந்ததாக இருக்க வேண்டியது முதல்ல ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். அதை தான் நான் அதில் சுட்டி காமிச்சேன். இப்போ வந்து நம்ம மெர்சல் படம் வரும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட விஷயத்த பேசுறதுனால தான் வந்து நம்ம ஒரு பெரிய கட்சியை சேர்ந்தவங்க வந்து எதிர்த்தாங்க, அதாவது இந்திய அளவில் பெரிய கட்சியை சேர்ந்தவங்க. அதனால தான் எதிர்த்தாங்களா, இல்லை வேறு எதனா காரணம் இருக்கா? இந்த வருடத்தின் சிறந்த சினிமா ப்ரொமோஷன் விருது இருந்தால் அவங்களுக்கு தரலாம்னு நான் நினைக்கிறேன். அது சினிமாவுக்கான ஒரு ப்ரொமோஷனாகவே அமைஞ்சு போச்சு. அண்ட் அந்த வீடியோ ரிலீஸ், ஐ மீன் அந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பே நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட அதுவுமே இதே மாதிரி கண்டுட்டு தான், ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா இப்போது நம்ம வீடுகளுக்கு கட்டுற இபி பில் வேறு, இப்போ இது நம்மளை சுற்றி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கும், இங்கே இருக்க இண்டஸ்ட்ரீஸ் கட்டுற இபி பில் வேறு. கிட்டத்தட்ட ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி கட்டக்கூடிய ஒரு இபி பில்லை தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் கட்டுறாங்க. இதை பற்றிலாம் யாராவது கேள்வி கேட்டால், யாராக இருந்தாலும் யாருக்கு கோபம் வருதுன்னா சம்மந்தப்பட்டவங்க அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கவங்களுக்கு தான் கோபம் வரும். அவங்க இந்த கோபத்தையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இதே சூழ்நிலையில் அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் போனால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அதனால் பாதிக்கப்பட்டேன்னாங்கன்னு ஒரு நொடி யோசிச்சாங்கன்னா கோபத்தை தள்ளி வச்சுட்டு அதற்கான சொல்யூஷனை நோக்கி யோசிப்பாங்க. அதை நோக்கி தான் நானும் செயல்படணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க இறங்கி வரணும்னு காத்திருக்கேன். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசமை தரத்துக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன். அதை கன்ஸ்ட்ரக்டிவாக அவங்க எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு இப்போ சமீபத்தில் நீங்கள் போடுற பதிவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சாயல் பதிவு போடுறீங்க. ஒரு கட்சி அதாவது வந்து இப்போது காங்கிரஸை பற்றி பேசுகிறீங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்குது, திமுகவை பற்றி பேசுகிறீங்கன்னா ஆப்போசிட்டில் அதிமுகவுக்கு ஆதரவு பண்ணுறீங்க ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த சாயல் எதுக்கு, என்ன காரணம்? அது சாயல் சாயம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒருத்தரை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக அல்லது அவங்க தவறுகளை நம்ம சுட்டி காட்டும் போது அப்படி ஒரு தோற்றம் உருவாகும். அது விகட கவின் அந்த காலத்துலேருந்தே பண்ணியிருக்கிறாங்க, தெனாலிராமன் காலத்துலேருந்தே இருக்குது. ஒவ்வொரு ராஜாவும் ஏதாவது தவறு பண்ணும் பொழுது கூட இருந்து ஜாலரா தட்டுறவன் வந்து நல்லவனாகவும் அந்த தவறை சுட்டி காட்டுறவன் கெட்டவனாகவும் தான் ஆரம்பத்தில் தெரியும். ஆனால் உண்மையில் அவங்க நன்றி சொல்ல வேண்டியது அந்த தவறை சுட்டி காட்டிய விகடகவிகளுக்கு தான். இன்றைக்கி மாறிவிட்ட இந்த மெழுகு நேரத்தில் விகடகவிகளாக தான் நான் பார்க்குறேன் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும்.
சினிமா ஒருத்தன் கிரிட்டிசிசம் பண்ணுறானா அதுக்கு காரணம் வந்து உடனே நீ சினிமா எடுத்துருவியா அப்படின்னு கேட்குறது தவறு. சினிமா ஒருத்தன் கிரிட்டிசிசம் பண்ணுறானா ஓகே அவனை நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கறது தான் சரி. அதே மாதிரி அரசியல் கட்சிகளை தலைவர்களை யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்குறோன்னா நீ வந்து ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு கேட்குறது வந்து சிறுபிள்ளைத்தனம். யாருமே கேள்வி கேட்காத மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வது தான் புத்திசாலித்தனம். யாருமே இன்றைக்கி வந்து பெரும்பான்மையான மக்களால் யார் அதிகமாக கேள்வி கேட்கப்படுறாங்க பார்த்தோன்னா யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ, இன்றைக்கி மோடி வந்து பிஎம்னா அவரை தான் கேள்வி கேட்பாங்க, இன்றைக்கி இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ யார் சிஎம் யார் சிஎம்ஓ அவங்கள தான் கேள்வி கேட்பாங்க. நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சார். அது மாதிரி நாளைக்கு வேறு யாராக வராங்க வைங்களேன், திடீர்னு யார் நம்ம ரூஸ்டர் நியூஸோட எம்டிஏ சிஎம் ஆகிட்டோம்னா அவரை தான் கேள்வி கேட்பாங்க. அதனால் அது நான் அவங்க வந்து ஒரு யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறத விட கேட்குற கேள்வியில் ஒரு சாயல் இருக்குங்கிறதையெல்லாம் தள்ளிப்பட்டுட்டு கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு நம்மை நம்மளே மாற்றிக்கொள்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். சார் இப்போ வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு, அது ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே 1,00,000 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதாகவும் இப்போ வந்து சில பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஓட் பேங்காக மாற்றுறாரு இல்லை தமிழ்நாடே ஓட் பேங்காக மாற்றுறாரா இல்லை இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது, அது சரியா தவறா? 1,00,000 பேர் வந்துட்டாங்களான்னு தெரியல, அது செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரஜினிகாந்த் வந்து ஃபேன்ஸையெல்லாம் ஒன்றிணைக்கிறார், நல்ல விஷயந்தான். அவருடைய ஒரு ஆர்கனைசேஷன்னா அதுக்கு ஆர்கனைசர்ஸ் வேணும், ஒன்றிணைக்கிறாரு. ஆனால் வெறும் ஃபேன்ஸை மட்டும் வச்சு அரசியலில் ஜெயிச்சிட முடியாது, அது ரஜினி சாருக்கே தெரியும். மக்களை சேர்க்கிறவர் தான் சிறந்த தலைவன், அவர் மக்களை சேர்த்துருக்கிறாரோ இல்லையாங்கிறத காலம் பதில் சொல்லணும். பிஜேபிக்கு அவர் பேக்டோரா அப்படிங்கிறத தான் நீங்கள் சுற்றி வளர்ச்சிக்கிறீங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் எனக்கு காங்கிரஸை பார்த்தாலே பிஜேபியோட பேக்டோர் மாதிரி தான் தெரியுது, ஏடிஎம்கேயை பார்த்தா ஃப்ரண்ட் டோர் மாதிரி தெரியுது, டிஎம்கேயை பார்த்தா சைட் டோர் மாதிரி தெரியுது. எந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிறத விட எந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் அதிகாரம் மிக்கதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான போட்டியாக தான் இருக்குது. இப்படி நாம் அவரை வச்சு அவரை சுற்றி அவருக்கு 1,000 காரணங்களை நம்ம சொல்லிடலாம், உண்மையிலே அவர் யார் அப்படிங்கிறத அவர் மட்டும்தான் சொல்ல முடியும். ரொம்ப நாள் கழித்து கட்சிக்கு தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு அறிவிப்பை சொன்ன அவர், வெகு சீக்கிரமாக தன்னுடைய கொள்கை என்ன, தன்னுடைய திட்டம் என்ன, மக்களுக்கு என்ன செய்ய போகிறார், ரசிகர்களுக்கு செஞ்சது சொன்னது இருக்கட்டும், பொதுமக்களுக்கு என்ன சொல்ல போகிறார், என்ன செய்ய போகிறார், அவருடைய ரசிகர்களை தாண்டி அவரை ரசிக்காத அல்லது எதிரிகள்னு சொல்லுறவங்க அவரை ட்ரால் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவர் என்ன சொல்ல போகிறார், என்ன செய்ய போகிறார், அவர் பாணியில் சொல்லணும்னா வா போகலாம் என்று சொல்வார் தான் சிறந்த தலைவர், நீ போகலாம் என்று சொல்லுவார் நிஜமான நம்பர், அப்படி வா போகலாம்னு அவர் எல்லாரையும் ஒன்றிணைச்சி செய்வதற்கான தொலைதூர திட்டங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லணும். ஒரு தனி மனிதன் மட்டும் ஒரு சிறந்த தலைவனாக உருவாகிட முடியாது, அவரை சுற்றி நல்ல மனிதர்களை அவர் சேர்த்துக்கணும், அவரை சுற்றி இருக்கிற நல்ல மனிதர்கள்லாம் யார் அப்படிங்கிறத அவர் அடையாளம் காட்டணும். அவருடைய குடும்பம் அரசியலுக்கு வருமா, அவருடைய குடும்பத்தில் இருக்கவங்களாம் அரசியலில் பதவிக்கு வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவர் அனௌன்ஸ் பண்ணணும். மொத்தத்தில் அவர் முதல் பக்கத்தில் முதல் கையெழுத்தை அவர் போட ஆரம்பிச்சிட்டார், ஆனால் கடைசி பக்கத்தில் அதை எப்படி முடிக்கிறாருங்கிறத வந்து அவர் தான் எழுதணும், நடுவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பெருந்தன்மையோடு பொறுமையாக நிறைய சமூக அவலங்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டதுக்கும் எங்கள் கூட இவ்வளோ நேரம் உங்கள் பொறுமையை காத்து பதில் சொன்னதுக்கும் நன்றி சார். இன்னும் சொல்லப்போனால் இந்த சமூக அவலங்களை பற்றி எடுத்து காட்டுறதுல நீங்கள் எங்களுக்கு முன்னோடி, உங்கள் சாயலில் நாங்கள் பண்ணுற ஒரு எடுத்து பப்ளிக்கில் போயிட்டு மிங்கல் ஆகி எடுக்கிற விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். வழக்கம் போல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறதுல சார் சொன்னார்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரூஸ்டர் நியூஸ் ரூஸ்டர் அப்படின்னா என்னுடைய பையனுக்கு 2 வயசு ஆகுது, அவன் ரூஸ்டர் மாதிரியே கத்தி காட்டுவான், அது எல்லோரையும் எழுப்பக்கூடிய ஒரு செல்ல பிராணி அப்படின்னு சொல்லலாம். எல்லோரையுமே தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் தூங்காமல் அல்லது தூங்கி கொண்டு இருக்கவங்களை எழுப்பக்கூடிய ஒரு எழுகை மணியாக ரூஸ்டர் நியூஸ் ஒழிக்கிறது. அதில் நல்ல விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டு பிரச்சனைகளை வந்து மற்ற மாநிலங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஹிந்திலையும் அவங்க அதை பண்ணுறாங்க இல்லையா, ரொம்ப 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 நல்ல விஷயம். ரொம்ப மேலோட்டமாக பண்ணாமல் ரொம்ப டீப்பாக இறங்கி அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அருண் உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்காக சொல்லலை, உண்மையிலேயே ரொம்ப நல்லா அவர் பண்ணுறாரு அவருடைய அந்த உச்சரிப்பெல்லாம். அதே மாதிரி ரூஸ்டர் நியூஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன டீமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இவங்களுடைய மற்ற வீடியோஸும் பாருங்கள், நான் எல்லா வீடியோஸும் பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன், இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு. உண்மையிலே மனப்பூர்வமாக சொல்கிறேன், ரூஸ்டர் நியூஸுடைய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தேடி எடுத்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரூஸ்டர் நியூஸுக்கு. நன்றி. தேங்க்ஸ்.